பிரேக்கப் பெரியசாமி பெரியசாமி உள்ளோடு ஏத்துல வக்கப்புள் லாரி மாதிரி இருக்கீலே துறை தங்கதுரை தங்கதுரை லோக்கல்ல இருந்தாலும் நாங்க மாசனா கோர்ட்ல வந்து சாவுக்கு தாடி இதுக்கே அவனை பிடிச்சி ஆயில் தானே கொடுக்கணையா ஆனந்தலோசினி ஆனந்தலோசினி தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன். கடந்த 6 மாசமா ஏர்போர்ட்ல வேலை பார்த்தேன். எப்படி இவ்வளவு பிசினஸ் ஷெடியூல நீங்க வந்து 3 வேலை பாத்துருக்கீங்க? இல்ல சார், அங்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு பாத்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இப்ப பிசினஸ் பாக்குறேன். ஒரு நிமிஷம், கண்ணுல தூஸ் பட்டுச்சுன்னு தொடச்சிட்டு இருக்கேன். போங்க போங்க. அப்ப அவங்க கூட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? முடியாதுங்க, சத்தியமா என்னால அந்த ஆளோட வாழ முடியாது. இவெல்லாம் ஒரு மனுஷனாங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடுங்க. ஏமா, பிரிங்கதான் பிரியாணி போட்டல மாதிரி பாத்தீங்களா? என்னங்க எதிர்பார்ப்போம்? ஒரு வேலை, வேலை இருக்கிற ஒரு புருஷன், என்ன சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு புருஷன் கிடைச்சா உடனே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் மட்டும் வேணாம். அப்படி ஒரு மாப்பிள்ள இருக்காரு, நல்ல கருளிங்க வச்சுக்கிட்டு வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை. ஒரு குடி பழக்கம் கிடையாது, ஒரு தம் அடிக்க மாட்டாரு, ஒரு நல்ல பழக்கம் உள்ள மாப்பிள்ள இருக்காரு. மேடம், அவர் மட்டும் இல்ல, அவரோட ஒரு உயரதிகாரி இருக்கு. அவர் நல்லா படிச்சவர், திறமையானவர், மாசம் அதிக சம்பளம் வாங்குறாரு. நீங்க அவரை கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். கையில சுத்தி வச்சிருப்பாரு. இதுனா கோர்ட்டான மேட்ரிமோனியா? அவ ஏன் பொண்டாட்டியா? அந்த சாட்சி வர சொல்லு. 3வது சாட்சி ராஜா ராணி. சார் ராஜா சொல்லுங்க சார். நீங்க கூண்டுக்குள்ளே ஒன்னா தான் நிப்பீங்களா? நாங்க சாவல கூட ஒன்னா தான் நிப்போம். பாத்தியாடி பாத்தியா, அவங்க சாவறது நான் எதுக்கு பாக்கணும்? ஏய், வீட்டு பெட்ரூம் தெரிஞ்சதுங்க, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ஆமாங்க, இருங்க. சரிங்க, பாத்தீங்களா இவர் ஆனர்? ஏப்பா, நான் இருக்கிறது மயிலாப்பூர்ல, அவங்க இருக்கிறது மடிப்பாக்கத்துல. தென்னலத்தா பக்கத்து விட்டு மாமியே தெரியாது, எப்படி அவங்கள தெரியும் எனக்கு? தங்குவை பிரிச்சு வைங்க. தங்குவா? ஆமா, நான் தங்கத்துடைய ஷார்ட்டா தங்கும் தான் சொல்லுவேன் சார். அவர் ரொம்ப பாவம் சார். எங்க ஒரு பொண்டாட்டின்னு என்ன பண்ணணும்? காலையில எழுந்து குளிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு பொண்டாட்டி புருஷங்கால தொட்டு கும்பிட்டு ஒரு காபி போட்டு குடுக்கணும். கரெக்ட். ஆனா அவ அதெல்லாம் பண்ண மாட்டா சார். நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அவ வீட்டு வாசல்ல எல்லாம் படுத்து கிடப்பாரு. காபி காபி இல்லங்க, நான் உங்களுக்கு தாங்க காபி கொடுப்பேன். நீங்க நல்லா தூங்கிடுவீங்க. அப்படியா? சாரிமா. எங்க சமைக்க கூட தெரியாதுங்க. நான் பழைய சோறு குத்தா கூட நல்லா அமுத்தமா சாப்பிட்டு வரேன். யாரு? தங்கு. நாங்க வத்த குழம்பு கேட்டா மூக்குல ஒரு குத்து குத்தி இது ரத்த ரத்த குழம்பு சொல்லுவேன். அவரு ரத்த குழம்பு குத்துவேன். இருங்க. சாரிங்கய்யா, தயவு செஞ்சு பிரிச்சு விடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு வேலை சொல்லுவா முதல்ல, இவ கூட எனக்கு வாழ பிடிக்கல. ஆனாலும் வெறுப்பேட்டில இருக்கு. கிளம்புறோம். என்ன தெரியுது? வீடுனா ரெண்டு வாசப்படி இருக்கும். அதே போலதான் புருஷன் போட சண்டைகள் இருக்கிறது.